கதைமாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் எல்லாரும் விண்கல் அங்கே விழுந்துச்சு இங்கே விழுந்துச்சுன்னு அப்பப்போ கேள்விப்படுவோம். நாம் இதை நேரில் பார்க்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் நேரில் பார்க்குற சந்தர்ப்பமே கிடச்சிருக்காது. சரி, விண்கல் விழுறத தான் நேரில் பார்க்க முடியல, விண்கல் விழுந்த இடத்தையாவது பார்க்கலாமேனு நீங்கள் நினச்சா நேராக மகாராஷ்டிராவுக்கு போங்க. அங்கே விண்கல் விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளத்தில் ஒரு பெரிய ஏரியே உருவாகி இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் கதைமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லோனார் ஏரி மகாராஷ்டிராவோட புல்டானா மாவட்டத்தில் லோனாரில் அமைஞ்சிருக்குது. விண்கல் விழுந்ததால் உண்டான இந்த ஏரி ஒரு தேசிய புவியியல் நினைவு சின்னமாக கருதப்படுது. விண்கல் விழுந்ததால் உண்டான வட்ட வடிவமான பள்ளத்தோட டயாமீட்டர் 1.8 கிலோமீட்டர். அதில் ஏரி 1.2 கிலோமீட்டர் டயாமீட்டர் ஓவல் ஷேப்பில் அமைஞ்சிருக்குது. ஏரியோட ஆழம் கிட்டத்தட்ட 150 மீட்டர். இந்த ஏரி 52,000 வருஷங்களுக்கு முன்னால் தோன்றி இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2010 நடந்த ஆய்வின்படி இது 500,000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றின ஏரின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. லோனார் ஏரியை 1823 ஜெய் அலெக்சாண்டர்ங்கிற ஆங்கிலேய அதிகாரி தான் முத முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. ஏரியில் இருக்கிற தண்ணி சலைன் அண்ட் அல்கலைன் ரெண்டு நேச்சருமே இருக்குது. கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அவுட்டர் ரீஜனில் நியூட்ரலாகவும் இன்னர் ரீஜனில் அல்கலைனாகவும் இருக்குது. ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்கிறதால அந்தந்த தண்ணீரில் வாழ்கிற பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. 160 வகை பறவைகள், 46 வகை பூச்சி இனங்கள், 12 வகை பாலூட்டிகள் எல்லாம் வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கு இந்த ஏரி. 3.83 கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை லோனார் சரணாலயமாக 2015 நவம்பர் 15 அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அந்த பகுதி வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே வாழும் சில பறவைகள் விலங்குகள் உங்களுக்காக: பிளாக் விங் ஸ்டில்ஸ், பிராமினி டக்ஸ், கிரீப்ஸ், ஷெல் டக்ஸ், ஹெரான்ஸ், ரெட் பேட்டில் டாப் விங்ஸ், ப்ளூ ஜாய்ஸ், பயாவீவர்ஸ், பாரக்கீட்ஸ், ஹூபோஸ், லாக்ஸ், டெய்லர் பேட்ஸ், மேக்பைஸ், பீஃபால்ஸ், சிங்காரா, கேசல்ஸ். இதெல்லாம் பார்த்த உடனே லோனார் சரணாலயத்துக்கு போகணும்னு உங்களுக்கு தோணியிருக்குமே. இந்த ஏரியில் இருக்கிற தண்ணியில் நிறைய உப்புகளும் சோடாவும் கலந்துருக்குது. கோடை காலத்தில் தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கும்போது அதிக அளவு சோடா கலெக்ட் பண்ணுறாங்க. பூர்ணா, பெங்கங்கான்னு ரெண்டு சின்ன நீரோடைகள் இந்த ஏரியில் கலக்குது. ஏரியோட கரையோரத்தில் இருக்கிற தண்ணீர் விவசாயத்துக்கு பயன்படுது. தானியங்கள், மக்காச்சோளம், வெண்டை, வாழை மற்றும் பப்பாளி முதலை பயிர்கள் பயிரிடுறாங்க. 2019 ஐஐடி பாம்பேயில் செய்த ஆராய்ச்சியில் லோனார் ஏரியின் மண்ணில் இருக்கிற மினரல்ஸும் நாசாவோட அப்போலோ ப்ராஜெக்டின் போது நிலவில் இருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணில் இருக்கிற மினரல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 1971 உலகில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்கும் வகையில் ஈரான் நாட்டில் உள்ள ராம்சர் பகுதியில் உலக நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. எனவே உலகில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்க தொடங்கப்பட்ட அமைப்புக்கு ராம்சர் என பெயரிடப்பட்டது. நவம்பர் 2020 இந்த அமைப்பு மராட்டிய மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் இருக்கிற லோனார் ஏரிய சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சர் பட்டியலில் கொண்டு வந்திருக்குது. பச்சை நிறத்தில் காணப்படுற இந்த ஏரி ஜூன் 2020 பிங்க் நிறத்தில் மாறியிருக்குது. இது அடிக்கடி நிகழ்ந்தாலும் இந்த முறை நீர் அதிக அளவில் ஒளிர்வதால் உள்ளூர்வாசிகளும் ஆய்வாளர்களும் வியப்பில் ஆழ்ந்திருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்னங்கிறது குறித்து விவாதங்கள் தொடங்கியிருக்குது. நீரின் உப்புத்தன்மை அல்லது நீரில் உள்ள பாசிகளால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. கந்தபுராணம், பத்மபுராணம், ஐனை அக்ரி போன்ற பழைய நூல்கள்லையும் இந்த ஏரியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. டால்டியா சூடான்கிற விஷ்ணு கோயில் இங்கே இருக்குது. 6ம் நூற்றாண்டுக்கும் 12ம் நூற்றாண்டுக்கும் இடையில் ஆட்சி செஞ்ச சாளுக்கியர்கள் கட்டிய கோயில் இது. இங்கே இருக்கிற சிற்பங்கள் கதிராகா கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் மாதிரி இருக்குது. லோனார் ஏரியை பார்க்க போகும்போது இந்த கோவிலையும் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதைமாலையிலிருந்து ராஜி. வாழ்க வளமுடன்.